ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஊழியர்களின் பிரச்சனைகளை தீர்க்க நடத்தப்படும் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டு சங்கங்களின் கூட்டுமன்ற கூட்டத்தை வேளாண் இணை இயக்குனர் உடனே கூட்ட கோரிக்கை. தமிழ்நாடு உதவி வேளாண் அலுவலர் சங்கத்தின் மாவட்ட செயற்குழு கூட்டம், தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் கட்டட வளாகத்தில் உள்ள கலைவாணர் கூட்டரங்கில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கரூர் மாவட்ட தலைவர் சிவபிரகாசம் தலைமை தாங்கினார். மாவட்ட செயலாளர் ஜெயராமன் தீர்மானங்களை நிறைவேற்றினார். அமைப்பு செயலாளர் சுந்தர்ராஜ், தணிக்கையாளர் சுந்தரவடிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட துணைத் தலைவர் ரத்தினவேல், மாவட்ட இணைச் செயலாளர் மாரிமுத்து, தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் கரூர் மாவட்ட செயலாளர் சத்திவேல் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். கூட்டத்தில் சிறப்பளிப்பாளராக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் ஞானவேல் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார். கூட்டத்தில் மூன்று முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கரூர் மாவட்ட நிர்வாகத்துக்கும் அரசு ஊழியருக்கும் ஏற்படும் பிரச்சனைகளை தீர்க்க கூட்டு சங்கங்களின் கூட்டத்தை நடத்த வேண்டும் உள்ளிட்ட மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக அமைப்பு தினத்தை முன்னிட்டு அரசு ஊழியர் அலுவலக கட்டகத்தின் முன்பு சங்கத்தின் கொடியினை ஏற்றி வைத்து சங்க நிர்வாகிகள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இதுபோன்ற அனைத்து நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.